आनंद सदगुरु साईनाथ महाराज की जय। ओ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 16வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹா, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா, ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ குல தேவதாயை நமஹா, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. அவித்தியை அகன்று போய், அதாவது தன் உண்மை நிலையான சத் சித் ஆனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபஸ்திதி அனுபவமாகிறது. அதற்கு இன்னொரு பெயர் மோக்ஷம். ஜீவர்கள் மிகவும் விரும்பி அடைய வேண்டிய லட்சியம் இதுவே. இதற்காக இடைவிடாமல் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறார்கள். நிரந்தர பிரம்மயோக நிஷ்டர்கள் எப்பொழுதும் உள்முக தியானத்தில் இருக்கிறார்கள். மனது சஞ்சலமானால் விஷயங்களில் அல்லல் படுகிறது. ஆனால் ஸ்வரூபஸ்திதியில், அதாவது ஆத்ம நிஷ்டையில் இருப்பவர்கள் மனது நிச்சலனமாகி விஷயங்கள் க்ஷீணித்து விடுகின்றன. ஆத்மஸ்வரூபத்திற்கு எதிராக இருப்பவர்களை விஷயங்கள் கலவரப்படுத்துகின்றன. நம்முடைய திருஷ்டி ஆத்மஸ்வரூபத்தை நோக்கி இருந்தால் விஷயங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கின்றன. ஆகையால் மோக்ஷம் ஒன்று மாத்திரமே வேண்டும் என்று விஷய சுகங்களை புல்லுக்கு சமமாக மதித்து அவை எதையும் வேண்டாமல் இருப்பவர்களே மோக்ஷத்திற்கு தகுதி படைத்தவர்கள். இதில் ஒரு கணமாவது தவறிப்போனால் அவர்கள் முமுக்ஷுக்கள், அதாவது மோக்ஷத்தை வேண்டுபவர்கள் ஆக மாட்டார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றரை கண்ணன் மிக அழகனாக தோன்ற வேண்டும் என்று நினைத்தது போல் அவர்கள் கேவலம் முமுக்ஷுக்களாக நாடகம் ஆடுபவரே. அகங்காரம் நீங்காத வரை, லோபம் அதாவது பேராசை நிர்மூலம் ஆகாத வரை, மனது வாசனைகள் இல்லாமல் ஆவது வரை பிரம்மஞானம் வேரூன்றாது. ஷரீரமே ஆத்மா என்று நினைக்கும் புத்தியே பிராந்தி. பந்தனத்திற்கு காரணம் பற்றுக்கள், விஷய சுகங்களின் கற்பனைகள், ஆலோசனைகள், ஸ்புரணைகள் அதாவது சிந்தனைகள் உதிப்பது. இவற்றை விட்டுவிட்டால் பிரம்ம பிராப்தி கைமேல் கிடைக்கும். நிர்குண பரபிரம்மத்தை காண்பது மிக கஷ்டமான காரியம். அதை சாதிப்பதற்கு புத்திமான்கள் சகுண பிரம்மத்தை உபாசனை செய்கிறார்கள். ஆத்மா எல்லா ஜீவிகளிலும் இரகசியமாக உறைகிறது என்று ஆத்ம தத்துவத்தை அறிந்த வேதாந்திகளுக்கே தெரியும். ஆனால் அந்த ஞானம் அனுபூதியாக மாற வேண்டும். இந்த அனுபூதி எப்படி கிடைக்கும்? முதலில் சித்தசுத்தி வேண்டும். பிறகு சூக்ஷ்மமான குஷாகர அதாவது தர்பை புல்லின் நுனி போன்ற கூரிய புத்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மா தயையுடன் தானே கட்டாயம் திரிசுத்தியாக தர்சனம் தரும். ஆத்மா நித்தியமானது, அதில் எந்த மாறுதலும் வராது. ஆத்மாவை அறிந்து கொண்டவர்கள் சோகமில்லாதவர்கள், அவர்கள் தைரியசாலிகள், அவர்களே உலக வாழ்க்கையிலிருந்து நித்திய முக்தர்கள். இங்கே பேச்சின் சாதுரியமாவது, புத்தகங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தியாவது, வேத வாக்கியங்களின் உற்பத்தியின் ஆராய்ச்சியாவது எதுவுமே வேண்டாம். ஆத்மா எவ்வித மாறுபாடும் இல்லாமல் நித்தியமாக இருக்கிறது. ஷரீரம் அனித்தியம் அசாஸ்வதம், மாறுதல்களுக்கு ஆளாகிறது. ஆத்மா எப்பொழுதும் மாறுபடாமல் இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு தம் முன்னேற்றத்தை தேடிக்கொள்பவர்கள் செய்யத்தக்கது தகாதது தெரிந்த சமர்த்தர்கள்
ஆத்ம ஞானிகள் எப்பொழுதும் பயமில்லாமல் இருப்பவர்கள். துவைத்த பாவத்தை, அதாவது மற்றொன்று இருக்கிறது என்ற எண்ணம் தூர தள்ளிவிட்டால் அதன் பயனாக சோகம் நீங்கி விடுகிறது. அத்தகைய அத்விதீயர்கள், அதாவது இணையற்றவர்கள் ஆத்ம ஞான பிரவச்சனங்களை கேட்டு கரை காணாமலே போனாலும் புத்தியினாலும் மேதா சக்தியினாலும் கிரகிக்க முடியாமலேயே போனாலும் ஆத்மாவை யோக்கியமாக உபாயங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்கிறார்கள். எப்பொழுதுமே எந்தவித விருப்பமும் இல்லாதவர்களாக ஆத்ம ஞானம் ஒன்றை மட்டுமே குறியாக வைத்து கொண்டு ஆத்மாவை எல்லாவற்றிற்கும் மேலாக மதித்து அதையே வேண்டி நிற்பவர்களுக்கு பெரும் நிதியான ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. ஆத்ம ஞானம் குறித்த வாக்கியங்களை கேட்கையில் அந்த ஆத்மா நானே என்ற பேத பாவமற்ற எண்ணமுண்டாகி அதையே லட்சியமாக கொள்பவர்களை ஆத்மா வரவேற்கிறது, அதாவது அனுகிரகிக்கிறது. எப்பொழுதும் தகாத நடத்தையுடன் ஸ்திர புத்தி இல்லாமல் அசாந்தியில் அல்லல் படுபவர்களுக்கு மனது ஒருமைப்படாது. அத்தகையவர்கள் ஞானிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்களால் ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. ஸ்ருதி ஸ்மிருதிகளில் கூறியுள்ள நல்ல காரியங்களை செய்து தவிர்க்க வேண்டிய காரியங்களை செய்யாமல் தினமும் ஏகாக்ர சித்தத்துடன் இருப்பவர்களுக்கே ஆத்மா தன்னை சமர்ப்பணம் செய்து கொள்கிறது. பாப காரியங்களை வெறுத்து ஒதுக்கி பலனொன்றும் வேண்டாமல் குரு சரணங்களில் வினயத்துடன் நடப்பவர்களுக்கே ஆத்ம பிராப்தி. போகங்களை, அதாவது சுகங்களை நாடுபவர்களுக்கு தங்கள் விருப்பங்கள் நிறைவேறாத வரையிலும், அதாவது ஆசைகள் இருக்கும் வரையிலும் ஆத்ம பிராப்தி வேண்டுமென்ற கோரிக்கை இருந்தால் மட்டும் போதாது. அதனால் பயனேதுமில்லை. எல்லா சித்த விருத்திகளும், அதாவது மனதின் எண்ண ஓட்டங்கள் நின்று போகும் வரையிலும் ஆத்மாவில் ரமிக்க இயலாது. ஆத்மாவை அறிய விரும்புபவர்கள் தவத்தின் விளைநிலம். ஆத்மாவிற்கு தானே கருணை பிறக்கிறது, தன் ஸ்வரூபத்தை தானே திறந்து காட்டுகிறது. ஆனால் இது குருவில்லாமல் சுலபமாக கிடைக்காது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் அஞ்ஞானமயம். ஞானத்தை தவிர மோட்சத்திற்கு வேறு ஆதாரமில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களின் சாரத்தை அறிய தர்க்க புத்தியும் மனதின் சாதுரியமும் தேவை. ஆனால் பிரபஞ்சம் மனதில் ஒடுங்கி போனாலே ஞானம் உதிக்கிறது, வேறு விதமாக நடக்காது. மகானானாலும் பாபாத்மா ஆனாலும் அவன் பரமாத்மாவே என்று அறிந்து கொண்டு நடப்பவன் மகாத்மா. அவன் ஒருவனே அபேத பாவத்தை, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டதில்லை என்ற உணர்வு அடைந்திருப்பவன். ஞானத்தின் அந்த இறுதி நிலையில் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே என்ற அனுபவம் உண்டாகிறது. ஆத்ம ஞானத்தின் விளைவாக பிரபஞ்சம் நிவிருத்தி அடைந்து உலகியல் பற்றுக்கள் நீங்கி அக்கணமே பரமானந்தம் கிடைக்கிறது. இதுதான் பரிபூரண மோக்ஷம். ஆத்மா சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமும் மகத்திலும் மகத்தரம். அதன் சர்வ வியாபகத்துவம் புத்திக்கு எட்டாதது. ஆத்மா இயல்பாக சூக்ஷ்மமும் அல்ல, மகத்தானதும் அல்ல. இங்கே தரதம பாவங்கள், ஒன்றை ஒன்றுடன் ஒப்பிடும் பாவனைகள் கேவலம் கற்பனைகளே. ஆத்மா பிரம்மா முதல் தூண் வரையுள்ள சராசரங்களில் பரிபூரணமாக இருக்கிறது. இவ்விதமான சொல்லுக்கடங்காத ஆத்மாவின் இருப்பை புத்திக்கு தெரியப்படுத்துவதற்காக அளவிட முடியாத ஆத்மாவை அளவுக்கு உட்பட்ட வாக்குகளால் தெரியப்படுத்துகிறார்கள். நிஜமான ஆத்ம ரகசியமானது புத்தியின் சாதுரியங்களினால் பிடிபடாது.
சத்குருக்கள், சாதுக்கள், சத்புருஷர்கள் ஆகியவர்களின் தொடர்பினால் சேவையில் ஆர்வம் உள்ளவனுக்கே ஆத்ம பிராப்தி. பிரம்மஞான நிரூபணை விவரணைகள், அதாவது பிரம்மஞானம் இன்னதென்று தெளிவுபடுத்தும் விரிவான விஷயங்கள் புத்தகங்கள் நிரம்ப இருந்தாலும், படிக்க தயாரான நிலையில் இருந்தாலும், சத்குருவின் அருள் கிடைக்காவிட்டால் கல்பக்கோடி காலம் கடந்தாலும் ஆத்மா கைவசமாகாது. நித்திய நைமித்திக கர்மங்களை, அதாவது தினசரி கடமைகள், வழிபாடுகள் செய்யாமல் மனத்தில் சுத்தமான சம்ஸ்காரம் வந்தடையாது. இதன் விளைவாக பிரம்மஞான அனுபவம் அறவே கிடைக்காது. பிரம்மம் ஒன்றே நித்தியம், மற்றவை எல்லாம் அநித்தியமே. காணும் ஜகத்தெல்லாம் நிரந்தரமல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். பேச்சுக்கு பேச்சு, அக்ஷரத்திற்கு அக்ஷரம் சத்தியம். பிரம்ம தத்துவத்தை குறித்து சொல்பவர்கள் அபூர்வம். அதனாலேயே நிர்மல மனதுடைய ஸ்ரோதாக்கள் கூட அபூர்வமே. அனுபவ சீலர்களான, பிரேமமயர்களான சத்குருக்கள் இன்னும் அபூர்வம். பிரம்ம ஞானம் என்பது வழியில் விழுந்து கிடக்கிறதா என்ன? பர்வதங்களின் குகைகளில் ஒளிந்து கொண்டிருப்பவர்களுக்கு யம நியமங்களுக்கு கட்டுப்பாடு, தியான தாரணைகளில் மூழ்கியவர்களுக்கும் கூட குருவின் அனுக்கிரகம் இல்லாதவர்களாக இருந்தால் பிரம்மஸ்வரூபம் கிடைக்காது. உன்னை போல லோபமே உருவெடுத்தவனுக்கு எப்படி பாபு கிடைக்கும்? பணத்தின் மேல் அதிக ஆசை வைப்பவர்களுக்கு கல்ப காலம் வரை பிரம்மஞானம் கிடைக்காது. இதை நன்றாக நினைவு கொள்ளுங்கள். பிரம்மத்தை அடைவது பற்றி கேட்பவர்கள் விஷய சுகங்களை பற்றி சிந்தனை செய்து பிரபஞ்சத்தையே தியானித்து கொண்டிருந்தால் ஆத்ம சாட்சாத்காரம் எப்படி கிடைக்கும்? அந்த கரணத்தில் உள்ள மலம், விக்ஷேபம், ஆவரணம் என்னும் மூன்று தோஷங்களை நிஷ்காம கர்மத்தால் சுத்தம் செய்து பிரம்மையை உபாசனையால் நீக்க வேண்டும். இப்படி ஸ்வகர்மம் மற்றும் உபாசனை செய்து சித்தம் பரிசுத்தமானால், மல விக்ஷேபங்கள் நிர்மூலமானால் ஆவரணம், அதாவது மறைப்பு மட்டும் மிஞ்சி நிற்கும். இந்த ஆவரணம் எல்லா அனர்த்தங்களுக்கும் மூல காரணம். ஞானம் என்கிற சூரிய பிரகாசத்தினால் ஆவரணம் என்னும் அந்தகாரம் அழிந்துவிடும். சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற லட்சணங்களினால் வேதாந்த நிபுணர்கள் வர்ணிக்கும் பிரம்மத்தை ஞானிகள் மட்டுமே அறிந்து கொள்வார்கள். இருட்டில் ஒரு பயணி காட்டில் நடக்கிறான். ஒரு மரக்கொம்பை பார்த்து திருடன் என்று பயந்து போய், நான் தனியாக இருக்கிறேன், என்னிடம் பணம் இருக்கிறது, அவன் வழிப்பறி கொள்ளைக்காரன், இப்பொழுது நான் என்ன செய்வேன், உயிர் மேல் நம்பிக்கை இல்லை என்று நினைக்கிறான். தூரத்தில் இருந்து தீப ஒளி விழுந்தவுடன் மரத்துண்டு தெரிந்து அவன் பயம் நீங்குகிறது. மரத்தை திருடன் என்று நினைத்தது ஆபாசம், அதாவது பொய்த் தோற்றம் எனப்படுகிறது. இப்படி பிரம்ம பிராப்தியில் இருக்கும் தங்கு தடைகளை பற்றி ஸ்ரோதாக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. வரும் அத்தியாயத்தில் ஸ்ரேயஸ் வேண்டுபவர்களுக்கு ஸ்ரேயஸ் தன் ரூபத்தை பிரகடனம் செய்வது பற்றி கேளுங்கள். ஹேமாத் சாயியின் பாத கமலங்களை சரணடைந்து தன் சாயியின் சரிதையை சொல்கிறான். சாயியின் கிருபையை வேண்டும் கள்ளமற்ற பக்தர்கள் கேட்கிறார்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் பிரம்மஞான கதை என்னும் 16வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபமுண்டாகட்டும். சாயி பக்தர்களே, 16வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. 17வது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ
சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.